நேர்களை தற்போதைய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை குறித்த ஆலோசனைக் கூட்டமானது முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள மும்மணி கொள்கை என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜ்மலிடம் கேட்கலாம். அஜ்மல், வணக்கம். இந்த கூட்டத்தும் விவாதிக்கப்பட்டு வருகிறது, தமிழக முதலமைச்சர் கருத்தினை தெரிவித்துள்ளார், விவரங்களை பதிவு செய்யுங்க. ராம்கி, தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மும்மொழி கொள்கை மற்றும் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசு நிலைப்பாடு தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் என்ன தெரிவித்துள்ளார் என்று பார்க்கும் பொழுது, மும்மொழி கொள்கையினை தமிழ்நாட்டில் எப்பொழுதும் அனுமதிக்காது என்றும் இருமொழி கல்விக் கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் பார்க்கும் பொழுது, மத்திய அரசு அறிவித்த தனது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையும் வருத்தத்தையும் தருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள பாரத பிரதமர் அவர்களை தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் பார்க்கும்போது, குறிப்பாக பார்க்கும்போது, தமிழக மக்கள் வந்து கடந்த 80 ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளனர். இது தொடர்பாக பல கால திட்டங்களில் தங்களது உணர்வை பல்வேறு போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களிடையே மும்மொழி கொள்கையை பற்றிய கவலைகள் நீங்காததால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 1968 ஆண்டு அன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளியிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளுக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த சட்டமன்றத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். என்று வரலாறு போற்றத்தக்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதாகவும் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தி மொழி பாடத்திட்டத்தில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பார்க்கும்போது, அண்ணா அவர்கள் உரைக்கப்பட்ட இருமொழி கொள்கையை செயல்படுத்துவதுதான் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் உறுதியான கொள்கையாக இருந்தது. அதன்படி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தபோது 1986 ஆண்டு இருமொழி கொள்கையை வலியுறுத்தி தமிழக சட்டமன்ற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பக்கம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை திணிக்கக்கூடாது என்றும் அவ்வாறு எடுக்கப்படும் முயற்சியினை எதிர்த்து முறியடிப்பதும் உறுதியாகும் என்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் சுட்டிக்காட்டியதையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் வழிவந்த தமிழக அரசு பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு வரைவு தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போதே அதில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி அதை தீவிரமாக எதிர்த்து மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இருமொழி கொள்கையை கடைபிடிப்போம் என உறுதிபட தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 26/6/2019 அன்று பிரதமர் அவர்களுக்கு வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கையை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்பதை கடந்த ஆண்டு என சுதந்திர தின உரையில் சுட்டிக்காட்டியுள்ளதையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றிருந்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் மும்மொழி கொள்கையினை தமிழ்நாட்டில் எப்பொழுதும் அனுமதிக்காது என்றும் இருமொழி கல்விக் கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வும் அகில இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இருமொழி கொள்கையை பின்பற்ற கொள்கையாக கொண்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு அறிவித்துள்ள தனது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றிருப்பது வேதனையும் வருத்தத்தையும் தருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள பிரதமர் அவர்களை கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி தெரிவித்துள்ளார். தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பினை களைய உடனடி நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இருமொழி கொள்கைக்கு தான் ஆதரவு தெரிவித்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம். அஜ்மல், இந்த மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் பல சரத்துக்கள் வந்து நம்மளுடைய விவாதத்திற்கு உட்பட்டிருக்கு. இதில் ஒரு சரத்து தான் வந்து இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு வருது. அதுக்கு தமிழக அரசு முடிவு எட்டப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து உயர்கல்விக்கு செல்லும்போது அதாவது பரீட்சை வச்சு தான், அனுமதி வச்சு தான் நம்ம உயர்கல்விக்கு போகணும் அப்படின்ற ஒரு கருத்து அதில் இடம்பெற்றிருக்கு. அது பற்றி எதுவும் விவாதிக்கப்பட்டதா, முடிவு எட்டப்பட்டதா? ராம், தற்பொழுது வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தான் தற்போது அறிக்கையும் வெளியானது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து தனது உரையை நிகழ்த்த உள்ளார். அந்த உரையில் வந்து கட்டமாக தமிழக அரசின் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்.
இந்த மும்மொழி கொள்கையில் அதாவது இந்த மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் உள்ள அனைத்து சரத்துக்குமே விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எட்டப்படும் அப்படின்ற நம்பலாமா அஜ்மல்? கண்டிப்பா ராம், தற்பொழுது பார்க்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு ஆகியவற்றுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுக்கும் வந்து சிறிய குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தப்படுமா என்று பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியில் வந்து சில எதிர்ப்புகள் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து 6ஆம் வகுப்பில் இருந்து தொழிற்கல்வி நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது போலவும் பல்வேறு தகவல்களே வந்து புதிய கல்விக் கொள்கை இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக தான் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டுள்ள ஆலோசனை கூட்டத்தை பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களது தமிழக அரசின் நிலைப்பாட்டை தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது என்பது தொடர்பாகவும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம், அஜ்மல், நேற்று முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிவிட்ட ஒரு ட்விட்டர் பதிவுக்கு மத்திய அமைச்சர் வந்து ரமேஷ் பொக்ரியால் ஒரு பதிவினை பதிவிடுறாரு, அது தமிழில் பதிவிடுறாரு. அந்த பதிவில் மாநில மொழிகள் எந்த விதத்திலும் நசுக்கப்படாது, எந்த விதத்திலும் குறைக்கப்படாது, இந்தி மொழி திணிக்கப்படாதுன்னு தமிழ்லையே அவர் பதிவிடுறாரு. இப்படி மத்திய அரசினுடைய நிலை இதுவாக இருக்க தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு. உண்மையிலேயே மத்திய அரசினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அஜ்மல்? ராம், தற்பொழுது பக்கமும் நேற்று வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு சுற்றுப்பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது சுற்றுப்பதிவு என்ன தெரிவித்திருந்தா என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக வந்து எந்த மாநிலத்திலே வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த மாநிலங்களே முடிவெடுக்கலாம் என்று தகவல் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் வந்து மும்மொழி கொள்கை செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பானது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பு சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்னும் சிறு நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைக்காட்சி வேளாக உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம் அஜ்மல், இருமொழி கொள்கை தான் தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருக்கும்போது முடிவு எட்டப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நகர்வா மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்குமா, இல்லை இதற்கு ஏதேனும் அரசாணை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அஜ்மல்? ராம், தற்பொழுது பார்க்கும்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பொறுத்த வரைக்கும் அரசு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் எப்பொழுதும் அனுமதிக்காது என்றும் இருமொழி கல்விக் கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உணர்வும் அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலும் அரசியல் கட்சிகளும் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதையே கொள்கையாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு அறிவித்து தனது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கை இடம்பெற்றது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை பரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள பிரதமர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராம்,